நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் போட்டியிட நேற்று வரை பெறப்பட்ட வேட்புமனு விவரங்களை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி 1374 மாநகராட்சி வார்டு பதிவிடங்களுக்கு இதுவரை 5 விண்ணப்பங்கள் மட்டும் பெறப்பட்டுள்ளதாகவும், 3843 நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதவிடங்களுக்கு 7 விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7621 பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 7 பேரும் விண்ணப்பித்துள்ளதாகவும், மொத்தமுள்ள 12838 பதவிடங்களுக்கு நேற்று வரை மொத்தம் 19 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் மூடப்பட்டிருந்த பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் தூய்மைப் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்று அதிகரித்ததை அடுத்து கடந்த டிசம்பர் 24 1 முதல் 9 வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டு ஆன்லைன் மூலமாக நடைபெற்று வந்தது. கொரோனா தொற்று பரவல் குறைந்து வருவதை அடுத்து நேரடி வகுப்புகள் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் நடைபெறவுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் அரசு உதவிபெறும் மற்றும் அரசு பள்ளிகளில் மாநகராட்சி பணியாளர்களைக் கொண்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அனைத்து பகுதிகளும் தூய்மைப்படுத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி மண்டல மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது அவர் கொரோனா தொற்று பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், சமூக இடைவெளி, தடுப்பூசி குறித்த தகவல்களை வழங்கும் வகையில் வாகன விழிப்புணர்வு அமைக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் மன இறுக்கத்தை போக்கும் வகையில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான கால அவகாசம் 2வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018 முதல் இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் 5வது நிகழ்ச்சி விரைவில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்கான கால அவகாசம் 2வது முறையாக பிப்ரவரி 3 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டும் காணொலி காட்சி மூலம் நிகழ்ச்சி நடைபெறும் என கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. innovateindia.mygov.in/ppc2022 என்ற இணையதள முகவரியில் 3 வரை பதிவு செய்து கொள்ளலாம். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சைனிக் பள்ளிகள் சொசைட்டியில் புதிதாக பள்ளிகளை பதிவு செய்வதற்கு வரும் 31 கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு மதிப்பு கூடுதல் அடிப்படையிலான கல்வியை வழங்கி நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் புதிதாக 100 சைனிக் பள்ளிகள் அமைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி அதற்கான விண்ணப்பங்களை சைனிக் அமைப்பின் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதுவரை வரும் கல்வியாண்டிற்கு 284 பள்ளிகள் பதிவு செய்துள்ளன. வரும் 31 பின்னர் பதிவு செய்யப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சைனிக் அமைப்பு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாள் கோவிலில் தைமாத பிரம்மோற்சவத்தின் 3 நாளான இன்று கருட சேவை கோபுர தரிசனம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்தோடு நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக சாமி திருவீதி புறப்பாடு ரத்து செய்யப்பட்டு கோவிலில் உள்புறப்பாடு நடைபெற்றது. இன்று அதிகாலை கருட சேவை மற்றும் கோபுர தரிசனம் நடைபெற்றது.